இனி நீ கவலைப்படாதே, வருங்காலத்தில் உன்னை எல்லோரும் பாராட்டும்படி பெருமைப்படுத்தப் போகிறேன். நீயும் விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். அப்போது உன் தோற்றம் மேன்மையடைந்து புது பொலிவுடன் இருப்பாய். உன் தோற்றம் அனைவரையும் கவரும்படி இருக்கும். அச்சமயத்தில் உன்னை தேடி பல வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து கொண்டே இருக்கும். பெரும் புகழோடு வாழப்போகிறாய். இப்படி நீ நல்லபடியாக வாழத்தான் உன் எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து கொண்டு இருக்கிறேன். அதே சமயம் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி கட்டாயம் செய்வேன். ஆகவே நீ கவலைப்படாதே. மாறாத பக்தியோடு, உறுதியான நம்பிக்கையோடு, பொறுமையோடு என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. என் நாமத்தை ஜபித்து கொண்டே இரு. இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயம்தான். ஆனால் இப்போது நீ சற்று பொறுமை காத்திட வேண்டிய நேரம். உன் சோதனைகள் முடியப் போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவி செய்யவே இதை நான் கூறுகிறேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று சீரும் சிறப்போடு வாழப்போகிறாய். உன்னை கட்டாயம் அப்படி நான் வாழ வைப்பேன். எனவே சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.